எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கேப்சிகம் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளிய வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, அதை வந்து சிறுசா வெட்டி வச்சிருக்கேன். கேப்சிகம், இது வந்து மூணு விதமான கேப்சிகம், மூணு கலர்ல இருக்கிற கேப்சிகம்மை வெட்டி வச்சிருக்கேன். இங்க வந்து இதை வந்து பெல் பெப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் அரைச்ச உடனே நம்மளுக்கு தாளிக்க வச்ச தேவைப்படுறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கடைசியில் போடுறதுக்கு மேத்தி லீவ்ஸ், ட்ரை மேத்தி லீவ்ஸ், கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அது. சரி, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேப்சிகம்மை வதக்கிறதுக்கு தேவையான 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எல்லா கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை வதக்கிறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்து கூட வதக்கிக்கலாம். நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், தாளிக்கும் போது மட்டும் நான் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். இப்போ வந்து இதே பேனில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆனியனையும் டொமேட்டோவையும் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். நம்ம எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். இந்த வெங்காயம் கூட ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வேக்காடு வெந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், தக்காளியோட ஸ்கின் வந்து வெந்திருக்கதால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ அணைச்சிடலாம் அடுப்பை. இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த கிரேவியை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே பேனில் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க, வெண்ணெய். இப்போது வெண்ணெய் உருகி வச்சு இதில் வந்து நம்ம முதல்ல சீரகப்பொடியை சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கோங்க. இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளியும் சேர்த்துக்கலாம். ஒரு
தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இதை வதக்கிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போட்டோம். ஓகே, இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காயிடும். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கதால அதனால் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 minutes ஒரு சிம்மில் வச்சு இது கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கேப்சிகம் பெல் பெப்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில் கொடுக்குற மாதிரி இந்த பிரைட் ரெட் கலர் இந்த கிரேவிக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஹெல்த்தி இல்லைன்றதால நான் ஆட் பண்ணலை. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes விட்டுருங்க. இந்த கேப்சிகம் வெந்த உடனே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆகும். இதுலேயே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் நசுக்கி இந்த மாதிரி போடுங்க. இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் மட்டும் சேர்த்தீங்கன்னா அது பன்னீர் பட்டர் மசாலா ஆகிடும். இதுலேயே நீங்கள் கேப்சிகம் ஓடையும் நீங்கள் வந்து பன்னீர் கியூப்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் இது ரெடி. இது சப்பாத்தியோட நானோட தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.